பூச்சி கடத்தி வந்த இருவரை வனத்துறை அதிகாரிகள் மடக்கி பிடித்து கைது செய்தனர். புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் மான்கறி விற்பனை செய்யப்படுவதாக வனத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் புதுவை மற்றும் தமிழக எல்லையில் வனத்துறை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் புதுவை கடலூர் பிரதான சாலையில் புதுச்சேரி எல்லைக்குட்பட்ட கன்னிக்கோயில் பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு நபர்களை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் அவர்கள் கொண்டு வந்த பைகளை சோதனை செய்தபோது அதில் 11 கிலோ மான்கறி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கடத்தி வரப்பட்ட மான்கறியையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதில் தொடர்புடைய புதுவை ஸ்ரீமுஷ்ணம் பகுதியைச் சேர்ந்த ராம்கி ராஜா என்ற இருவரையும் போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி வனப்பகுதியில் மான்களை வேட்டையாடி புதுவையில் உள்ள ஹோட்டல்களுக்கும் மதுபான கடைகளுக்கும் மான்கறி விற்பனை செய்து வருவது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. மத்திய அரசின் புதிய கல்வி திட்டத்தை கண்டித்து தமிழக அரசு தனி தீர்மானம் கொண்டு வர வேண்டுமென திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார்.